ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு குவஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து, நீங்கள் ஒரு காப்பிரைட் ஓனர் காப்பிரைட் கிளைமுக்கு பதிலாக காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னென்னா வந்து, ஒருத்தவங்களோட வீடியோவையோ இல்லை ஆடியோவையோ இல்லை இமேஜையோ இல்லை மற்ற விஷயங்களையோ ஒருத்தவங்களது பயன்படுத்துகிறோம் அப்படின்னம்னா, அந்த ஓனர் வந்து கிளைம் மட்டும்தான் கொடுக்க முடியுமா இல்லை ஸ்ட்ரைக்கும் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து, காப்பிரைட் கிளைம் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம், ஸ்ட்ரைக் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம், சேனலை டெர்மினேட் கூட பண்ணுற அளவுக்கு ஆக்கி விடலாம், இல்லை கேஸ் கொடுக்குறதா இருந்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் தாராளமாக கொடுக்கலாம். இவ்வளவோ விஷயங்கள் செய்யலாம். அவங்களுடைய ஒரு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா, அவங்க பர்மிஷன் இல்லாமல் பயன்படுத்துறீங்கன்னா, எது வேணாலும் செய்யலாம். அவங்களால கிளைம் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு கிடையாது. பெரிய பெரிய கம்பெனிகள் என்ன செய்வாங்கன்னா, கிளைம் கொடுத்துருவாங்க. ஏன்னா அதில் வர ரெவென்யூ, அதில் வர காசு எல்லாமே அவங்களுக்கு வரணும் அப்படின்ட்டு கிளைம் கொடுப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, எனக்கு நீ காசே தர வேணாம், உன் காசும் எனக்கு வேணாம், நான் ஸ்ட்ரைக் கொடுத்துறேன் டேரெக்டாக அப்படின்ட்டு ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது இஷ்யூ ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளைண்ட் கூட கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறீங்களோ அதோட உரிமையாளர் நினச்சா எது வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். ஓகே, உங்களுக்கு யூடியூப் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ அடுத்த வீடியோ வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வாழ்க்கை தமிழ்.